ஜெய் ஸ்ரீராம். அனுமனை தாக்கப்போவதற்கு முன்பு வாலி, எந்த சுக்கிரீவனை நீ காக்க என்னுடன் போர் புரிய வந்தாயோ அவன் கண்முன்னேயே உன்னை அழிக்கப் போகின்றேன் என்று கூறி மந்திரக்கோலை கொண்டு சுக்கிரீவன் உள்ள மாயக்கண்ணாடியை போர்க்களத்திற்கு வரவழைக்கின்றான் வாலி. மறுமுறம் அனுமனின் சக்தியை உள்வாங்க முடியாமல் தவிக்கும் முனிவரை சங்கிலியால் கட்டி சக்தியை உள்வாங்க செய்து அந்த முனிவரிடம் நீ சென்று அனுமனை அழிக்க வேண்டும் என்று ஆணையிடுகின்றான் இராவணன். அதன்படி அங்கு சென்ற முனிவர் அனுமனின் காலில் விழுந்து என்னை மன்னித்து விடுங்கள் அனுமனே என்று கூறி தான் பெற்ற சக்திகளை திரும்ப அனுமனிடமே கொடுத்து விடுகின்றார் முனிவர். அதனை கண்ட வாலியும் இராவணனும் முனிவர் மீது கோபம் கொள்கின்றனர். அதன் பின்பு போரிட்ட அனுமனும் வாலியும் அண்ட சராசரங்களுக்கு நடுவே சென்று விடுகின்றனர். அதனால் கோள்களின் நிலைப்பாடு மாறக்கூடாது என்று நினைத்த அனுமன் வாலியை கீழே தள்ளிவிடுகின்றார். அதனால் வாலி யுத்தகலத்தில் கீழே விழுகின்றான். அங்குள்ள அனைவரும் வாலியை அழித்துவிடு என்று கோஷமிடுகின்றனர். அப்போது அனுமன் தேவேந்திரன் அளித்த மாயமாகும் சக்தியின் மூலம் மாயமாக மறைகின்றார். அப்போது வாலி, நீ என் கண்முன்னே தோன்றாவிட்டால் சுக்கிரீவனை நான் கொன்றுவிடுவேன் என அனுமனிடம் கூற, மீண்டும் வாலியின் கண்களுக்கு தெரியும்படி தோன்றுகின்றார் அனுமன். வாலியிடம் இருந்து மந்திரக்கோலை அனுமன் பறித்து விடுகின்றார். அதன் பின்பு சுக்கிரீவனையும் விடுவிக்கின்றார். பிறகு அனுமன் வாலியை தாக்க முற்படும் போது சுக்கிரீவன் நடுவில் வந்து வாலியை காப்பாற்றுகின்றார். அதன் பிறகு அனைவரும் அனுமன் வாழ்க என கோஷமிடுகின்றனர். அதனால் வாலி கோபமடைகின்றான். மேலும் சுக்கிரீவன் எனக்கு உயிர் பிச்சை அளிப்பதா என மனம் வருந்துகின்றான் வாலி. சுக்கிரீவன் அனுமனிடம், வாலி என்னை என்ன நினைத்தாலும் சரி, நான் வாலியை அண்ணனாகத்தான் நினைக்கின்றேன் என்று கூறுகின்றான். அதன் பிறகு வாலியும் இராவணனும் ஒன்றாக அனுமனை எப்படி அழிப்பது என்று திட்டம் தீட்டுகின்றனர். அப்போது வாலி, நீ அந்த முனிவனை நடுவில் அனுப்பாமல் இருந்திருந்தால் நான் அனுமனை அழைத்திருப்பேன் என்று கூறுகின்றார். பிறகு துர்வாச முனிவரிடம் அனுமனை எப்படி சிக்க வைப்பது என திட்டம் தீட்டுகின்றனர். அப்போது துர்வாச முனிவர் சொர்க்கத்தில் இருந்து விருச்சிக மரத்தை வாங்கி வர சென்றிருக்கின்றார். அங்கு தேவேந்திரன் சொர்க்கத்தில் இல்லை என அவர் மனைவி கூறுகின்றாள். அதற்கு துர்வாச முனிவர், கற்பக விருச்சிக மரத்தின் அடியில் நான் தவம் செய்ய வேண்டும், எனவே அதை பெற்று வரவே நான் இங்கு வந்துள்ளேன் என்று கூற, அதற்கு தேவேந்திரன் மனைவி, கற்பக விருட்சத்தை நீங்கள் தவம் செய்யும் போது யார் பாதுகாப்பது என கேட்க, அதற்கு துர்வாச முனிவர், என்னால் உலகையே காக்க முடியும், அப்படி இருக்க இந்த கற்பக விருட்சத்தை பாதுகாக்க முடியாதா என கேட்டு சாபம் அளிக்க முன்வர, அதற்கு தேவேந்திரன் மனைவி, நீங்கள் கற்பக விருட்சத்தை காக்க ஒரு வீரனை நியமித்து அதன் பின்பு அதை எடுத்து செல்லுங்கள் என கூற, அதற்கு யாரை நியமிப்பது என யோசிக்கின்றார் துர்வாச முனிவர். அதே வேளையில் துர்வாசருக்கு அனுமனை பற்றி தெரிய வைக்க வாலியும் இராவணனும் திட்டம் தீட்டி ஒரு முனிவரை தேர்வு செய்து அனுப்புகின்றனர். அதோடு இந்த வார ஜெய் ஹனுமான் நிறைவுற்றது. ஜெய் ஸ்ரீராம்.